ரெண்டு இம்பார்ட்டண்ட் மோட்டர் சைக்கிள் மாடல்ஸ் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். கமர்ஷியல் லான்ச் இந்தியா கமர்ஷியல் லான்ச். ஒன் இஸ் இன்டர்செப்டர் 650 cc, 40mm GT, கேஃபே ரேசர் மாடல் 650 cc. கேஃபே ரேசர் 650, ஐ மீன் கேஃபே ரேசர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. வி ஹேட் இட் இன் அவர் லைன் ஆஃப் 535 cc-யாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 1960s வந்து 250 cc-யாக வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்டர்செப்டரும் பார்த்தீங்கன்னா 1960s ரொம்ப ஃபேமிலியராக இருந்தது. இது யூகேல இருந்து யூஎஸ்க்கு கலிஃபோர்னியா டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். கலிஃபோர்னியா வந்து ரொம்ப பிரபலமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீச் லைஃப் ஸ்டைல், மக்களுடைய பீச் லைஃப் ஸ்டைல், மோட்டர் சைக்கிளிங், சர்ஃபிங், இதெல்லாம் அந்த இந்த ரிலாக்ஸ்ட் ரைட் லாங் டிஸ்டன்ஸ் ரைட் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது கஸ்டமர்ஸ் பார்த்து. ஸோ அங்கே இன்டர்செப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் ஆஃப்டர் நியர்லி 50 இயர்ஸ் லேட்டர் இப்போது உங்களுக்கு அகைன் ராயல் என்ஃபீல்டு வந்து இன்டர்செப்டர் வந்து ஒரு வடிவத்தில் வந்து 650 cc கொடுத்துருக்காங்க. 60s இன்டர்செப்டர் பார்த்தீங்கன்னா 750 cc-யாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்க் 1 மார்க் 2 மாடல்ஸ் நவ் 650 cc. டிஃப்ரென்ஸ் என்ன, மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளாட்ஃபார்ம் வந்து சேம், இன்ஜின், சாசி, வீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி மச் சேம். வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு டேங்க், டேங்க் நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். இந்த லிட்டில் மோர் கெப்பாசிட்டி தேன் ஜிடி. அதே மாதிரி ஹேண்டில் பார்ஸ், இன்டர்செப்டரோட ஹேண்டில் பார் ரொம்ப ரிலாக்ஸ்ட் மேனராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ஃபார் வித் பில்லியன் ரைடர் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக யூஸ் பண்ண முடியும். ஜிடி ஜிடிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் கேஃபே ரேசிங், யூகேல கேஃபே 1 cafe 2 அதர் கேஃபே 60s ரேசிங் கல்ச்சர் வந்து ரொம்ப பிரபலம். அப்போ அவங்க அவங்களுடைய நார்மல் பைக் வந்து நம்ம ஸ்ட்ரிப் டவுன் பண்ணி ரேசர் மாடலாக வந்து கன்வெர்ட் பண்ணி ரைட்ஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஒரு கேஃபே ரேசர் மாடல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்த மாடல் தான் கான்டினென்டல் ஜிடி ராயல் என்ஃபீல்டு. ஸோ சிங்கிள் சீட்டர், ஐ மீன் உங்களுக்கு ட்வின் சீட்டாக தான் வரும். நீங்கள் இங்கே பார்க்குற இந்த சிங்கிள் சீட்டர் வந்து ஆப்ஷனல். ஸோ சிங்கிளாக வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ரைட் பண்ணுற ஒரு ரேசிங் ஸ்போர்ட்டிவ் நேச்சரோட ரைட் பண்ணுறதுங்க சில கஸ்டமர்ஸ் கேட்கிறது. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்ஸ் அகெயின் இன்டர்செப்டரில் உங்களுக்கு ரிலாக்ஸ்டு போர்ஷனாக தான் இருக்கும். ஃபுட் டெக்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டு மேனர் தான் இருக்கும். பட் இந்த கேஃபே ரேசரில் வந்து ரேசிங் பைக்ஸ் டிபிக்கலாக எப்படி இருக்கும் கொஞ்சம் இருக்கும். ஐ மீன் பேக்வேர்டில் வந்து உங்களுக்கு ஃபுட் டெக்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்ட் ரிம்ஸில் ஃபியூ சேஞ்சஸ் அண்ட் கலர் சேஞ்சஸ். ஸோ கேஃபே ரேசர் ஒரு 5 colors வருது அண்ட் 6 colors வருது உங்களுக்கு. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் அகெயின் ராயல் என்ஃபீல்டில் வந்து ஈவன் 350 cc கஸ்டமர்ஸ் போட அதில் 650 cc அப்கிரேட் பண்ணிக்கிற வகையில் ப்ரைஸ் ரொம்ப அக்ரெசிவாக. ஸோ ப்ரைஸிங் பேஸ் ப்ரைஸ் ஆஃப் இன்டர்செப்டர் வந்து 2.5 lakhs வந்து எக்ஸோ ஆரம்பிக்கிறது. பார்க்கும்போது ஆன் ரோட் ப்ரைஸிங் 2.89 lakhs அண்டர் 650. வேறு எந்த மேனுஃபேக்சரிங் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரைடர்ஸ்க்காகவே செய்யப்பட்ட மாடல்ஸ். ஸோ இதை வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அதோடைய ரியல் அந்த ரைட் என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் என்னோடய கூடிய விரைவில் இன்னும் 1 or 2 days எல்லாருக்குமே டெஸ்ட் ரைடு ஆஃபர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கணுன்ட்டு நான் ரொம்ப விருப்பப்படுறேன்.